நார்மல் தலைவலிக்கும் சைனஸ்னால வரக்கூடிய தலைவலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். நார்மலாக ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பெயின் இருக்காதுங்க, அரௌண்ட் த ஐஸ், இந்த சீக்ஸில், அதே மாதிரி ரொம்ப காற்றுப்பட்டாலோ குமிஞ்சு நிமிர்ந்தாலோ வந்து ஒரு மாதிரி வெயிட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ வாய்ஸாக இருக்கும். சைனஸ் ஹெட்டேக்கில் வந்து அவங்க வாய்ஸ் பேசும்போது ஒரு மாதிரி எக்கோ வாய்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டிஸ்லலாம் வந்து ஃப்ளூயிட் வந்து அக்யூமுலேட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வாய்ஸ் வந்து எக்கோ வாய்ஸ் இருக்கும். ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க ஏன் வருது அப்படின்னா ரொம்ப வந்து அதிகாலையில் அவங்க வாக்கிங் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா ஹெட் பாத் எடுத்துட்டு ரொம்ப வந்து கரெக்டாக வந்து வைப் அவுட் பண்ணாமல் ஈர தலையோடையே ரொம்ப நேரம் இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி சைனஸ் வந்து ஏற்படுங்க. அவங்க வந்து தினசரி வந்து ஆவி பிடிக்கிறது நல்லது. துளசி கற்பூரவல்லி இலை போட்டு வந்து ஆவி பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த வீக்கம் எல்லாமே கம்மியாகும். நீர்க்கோவை மாத்திரை வந்து நீரில் வந்து குழச்சி அதை வந்து இந்த இந்த இடத்துல இங்கே பின்னாடி கழுத்துக்கு பின்னாடியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அங்கே தேவையில்லாத நீர்லாம் வந்து வெளியேற்றிடும்.